மதுரை மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் 200 ஆண்டுகள் பழமையான நடுக்கற்களை பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் என்பது போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக எடுக்கப்படும் நினைவு சின்னமாகும். வீரமரணம் அடைந்த வீரனுடன் மனைவியும் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வின் சின்னமாக நினைவுக்கல் அமைப்பது அக்காலத்தில் மரமாக இருந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சூர்யா நகர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நடுக்கல்லை அப்பகுதி மக்கள் அராகரி அம்மன் என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். இதேபோல் அரசரடி பகுதியில் உள்ள நடுக்கல்லில் ஆண் மற்றும் இரு பெண்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கையில் வாளுடன் காட்சியளிக்கும் இந்த நடுக்கல்லை மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாள் என்ற பெயரில் படையில் வைத்தும் பூஜைகள் செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் வகையை சேர்ந்த சதிகளை கண்டுபிடிச்சோம். அது நடுவில் வந்து ஒரு வீரன் ஓங்கிய வாளோட சுவாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் ரெண்டு பெண்கள் நின்ற நிலையில் இருக்கிறாங்க. வலது கையில் வந்து பூவை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நிற்கிறாங்க. இது வந்து சதிகள், அதாவது அந்த வீரன் இறக்கும்போது அவங்க ரெண்டு மனைவிகளும் உடன்கட்டை ஏறிடுறாங்க. அவங்கள வந்து மதுரை வீரன் வெள்ளையம்மாள் பொம்மிங்னு அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்க.